உம்முடைய சன்னிதானத்தில் நீக்க நாங்கள் தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறோம். தூசுக்கும் துரும்புக்கும் சமமற்றவர்களாக இருக்கிறோம். பலவீனப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய கிருபை பெரியது. நம் பலவீனத்திலே நம்மை பலப்படுத்துகிற அந்த உன்னதமான உடைய பேரன்பினாலே நீர் எங்களை தாங்குகிறீர் என்பதை உணர்ந்து இன்றும் உடைய சன்னிதானத்திலே வந்து நிற்கிறோம். எங்களை பொறுப்பிடும் அப்பா. உடைய விலையேற பெற்ற பரிசுத்த வல்லமிக்க விடுவிக்கின்ற இரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, இயேசுவே உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே. எங்கள் சிந்தனைகள், எங்கள் சொல் செயல் திறன் அனைத்தையும், எங்கள் உடல் பொருள் ஆவி ஆத்துமா அனைத்தையும் உம்முடைய இரத்தத்தால் கழுவும் ஆண்டவரே. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் முதல் உம்முடைய இரத்தத்தால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. பரிசுத்த இரத்தம், விடுவிக்கும் இரத்தம், எங்களுக்கான புதிய உடன்படிக்கையின் இரத்தம், உன்னதமான இரத்தம், கடவுளோடு எங்களை இணைக்கின்ற இரத்தம். இயேசுவே உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவும். இரட்சகரே உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவும். உம்முடைய இரத்தம் ஜெயம். நன்றி ஆண்டவரே. உம்முடைய தூய ஆவியின் வல்லமையினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. உள்ளங்களை ஆளுகை செய்தரணும். தூயதோர் உள்ளத்தை படைத்திருள்ள வாரம். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை எங்கள் உள்ளங்களிலே வைத்திருளும். உம்மை நோக்கி பார்த்து செபிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இதை நீர் செய்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த வேளையிலும் என்னோடு இணைந்து செபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய பாதத்திலே அர்ப்பணித்து நான் செபிக்கிறேன். உயிருள்ள உம்முடைய வார்த்தைகளை கேட்கப் போகிற இவர்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களை நீர் ஆளுகை செய்வீராக. வார்த்தை என்கிற விதை இவருடைய உள்ளம் என்கிற நிலத்துக்களை விழுந்து தூய ஆவி என்கின்ற வாழ்வழிக்கும் தண்ணீரை ஊற்றி அன்பு என்கிற மிகுந்த கனியை உண்டாக செய்தரலாம். என் கற்பாரையும் என் கோட்டையும் ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாக இருக்க செய்தரலாம். என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாக இருக்க செய்தரலாம். உமது அடியான் முழு துணிவோடு உம்முடைய வார்த்தையை எடுத்து கூற உம்முடைய அருளை தாரும். நற்கருணையிலே மெய்யாக உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் ஆண்டவர் இயேசுவின் வல்லமிக்க பெயராலே செபிக்கின்றோம். செபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ரோமையர் 8:35. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? பிரியமான அன்பு சகோதரங்களே, நாம் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியானது என்ற சிலுவை அன்புக்கு எதிரான, அதற்கு சமமான ஒரு உன்னதமான அன்பு எங்கும் இல்லை. யோவான் நற்செய்தி 10:10-11 இறை வசனம் சொல்லுது, திருடுவதற்கும் கொள்ளுவதற்கும் அழிப்பதற்கும் அன்றே திருடன் வேறொன்றுக்கும் வருவதில்லை, ஆனால் நானும் என் மந்தைகள் வாழ்வு பெறும் பொருட்டு வந்திருக்கிறேன், நிறைவாக பெறும் பொருட்டு வந்திருக்கிறேன். நல்லாயன் நானே, நல்லாயன் தன் மந்தைகளுக்காக உயிரையும் கொடுப்பார் என்று சொன்னார். வாழ்வு தர வந்தவர், அதை நிறைவாக நமக்கு பெற்றுத்தர வந்தவர் தன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் வருகிற பொழுது நிறைவான வாழ்வு. யோவான் 14:6, நானே வாழ்வு என்று சொன்னார். அந்த வாழ்வை அவர் கல்வாரி பலியிலே தன் உயிரை தியாகம் செய்ததன் வழியாக நமக்கு கொடுக்கிறார். அவருடைய உன்னதமான அவருடைய அன்பு,
அவருடைய உயிரை சிலுவையில் பலியாப்பதனூடாக தன்னையே தியாகம் செய்வதன் வழியாக நமக்கு அந்த அன்பை கொடுத்திருக்கிறார். இதைத்தான் யோவான் 3:16 நாம் பார்க்கிறோம். தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளுகிற எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே நமக்கு அளிக்கும் அளவுக்கு கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். அது உன்னதமான அன்பு, தன்னலம் பாராத அன்பு, எதையும் எதிர்பார்க்காத அன்பு. எங்களுக்காக தன்னையே அளித்து எங்களை நிறைவுபடுத்துகிற அன்பு, பிரியமான அன்பு சுதரங்களே. ஒரு கணம் நீங்க சிலுவையில நின்று, சிலுவைக்கு முன்னால இருந்து சிலுவையில அறையுண்டு ஆண்டவரை பார்த்து கொண்டே தியானிச்சு பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தைகளை, அந்த உன்னதமான அன்பின் கொஞ்சத்தையாவது சுவைத்துக் கொள்ள முடியும். நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன், யாராவது தங்களுக்கு ஒரு கிஃப்டாக கொண்டு வந்து சிலுவை கொடுத்து அதை ஏற்றுக்கொள்ள தயங்குவாங்க. சிலுவையை கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாரே என்று. ஆனா அதுவே நம்முடைய வாழ்விலே வருகிற அந்த போராட்டத்திலிருந்து நாம் வெற்றி பெற்று ஒரு மகிமையான தருணத்துக்குள் கடந்து போவதற்கும் காரணமாக இருக்கும். இருந்தது என்னுடைய வாழ்க்கையில். பிரியமான அன்பு சகோதரங்களே, இப்ப சிலுவையை கொடுக்கறது சில பேர் பயப்படுவாங்க, ஐயோ நம்முடைய வாழ்க்கையில இனி துன்பம் வரப்போதோ, பாடுகள் வரப்போதோ, ஏற்றுக்கொள்ள தயங்குவார்கள். ஆனால் அன்பு சகோதரங்களே, பயமில்லாம வாங்கிக்கொள்ளுங்க. ஏண்டா, சிலுவை அடையாளம் உங்களை மீட்க வல்லது. பிரியமான அன்பு சகோதரங்களே, ஏண்டா அவருடைய அந்த அன்பிலே நம்முடைய எல்லா பாரங்களையும் அவருடைய தோளிலே சுமந்து சிலுவை நூடாக இயேசு சுமந்துட்டா. கடவுளுடைய வல்லமை அது. அதன் மீது நம்பிக்கை வைத்து அதை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அது சுமையாக இருக்காது, அது சுகமாக இருக்கும்.